ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராஸ்ப் அண்ட் கெயின். இது நம்ம விக்ரமாதித்தன் கதைகளோட 9வது எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல வேதாளம் 3வது கதையை சொல்லி புதிர் கேள்வியை கேட்குது. விக்ரமாதித்தனும் புதிர்க்கு சரியான விடையை சொல்லிடுறான். திரும்பவும் வேதாளம் போயிட்டு முருங்கை மரத்தில் ஏறிக்கிச்சு. வழக்கம் போல விக்ரமாதித்தனும் அதை பிடிச்சி கட்டி தோல்ல சுமந்து வரக்குள்ள வேதாளம் தன்னோட 4வது கதையை சொல்ல ஆரம்பிக்குது. வாங்க அதை இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஹரிசுவாமி என்பவர் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு தேவசுவாமி என்னும் ஒரு மகனும் சோமபிரபு என்னும் ஒரு அழகான மகளும் இருந்தனர். சோமபிரபைக்கு உரிய வயது வந்ததும் அவளுக்கு திருமணம் செய்வதற்காக அவள் தந்தை ஹரிசுவாமி வரன் தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல சோமபிரபை தன் தாய் கிட்ட போயிட்டு, எனக்கு வந்து நீங்க அழகானவனையோ இல்ல ஒரு செல்வந்தனையோ நீங்க வரனா தேட வேண்டாம். நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட மாதிரி வீரம், ஞானம், விஞ்ஞானம் இந்த மூணுல ஏதாவது ஒரு இதுல திறமையா இருக்கிறவனை வரனா பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றா. தன் மனைவி மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹரிசுவாமி தன் மகளின் விருப்பப்படியே வரன் தேட ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து நம்ம ஹரிசுவாமி கிட்ட, உங்களோட மகளை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹரிசுவாமியும், என்னோட மகள் வீரம், ஞானம், விஞ்ஞானம் இந்த மூணுல ஏதாவது ஒரு இதுல திறமையா இருக்கிறவனை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புறா, உனக்கு இதுல எதுல திறமை இருக்கு அப்படின்னு கேட்கக்குள்ள அந்த இளைஞன், எனக்கு விஞ்ஞானத்துல திறமை இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஹரிசுவாமியும், அப்படின்னா நீ அதை நிரூபித்து காட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்திலேயே அப்பவே ஒரு தேர் வடிவில் அழகான பறக்கும் விமானத்தை செஞ்சிடறான். அதுல நம்ம ஹரிசுவாமியை ஏத்திக்கிட்டு அந்த ஊரையே சில நிமிஷத்துல சுத்தி காமிச்சிடறான். இதனால திருப்தி அடைந்த நம்ம ஹரிசுவாமியும் அந்த இளைஞனை பார்த்து, இன்னையில இருந்து 7வது நாள் நல்ல முகூர்த்த நாளா இருக்கு, அப்ப நீ எங்க வீட்டுக்கு வா, என்னோட பெண்ணை நான் உனக்கு திருமணம் செய்து கொடுக்கறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துறாரு. அதே நேரத்துல சோமபிரபுவின் அண்ணனான தேவசுவாமியிடம் ஒரு இளைஞன் வந்து, உன்னுடைய தங்கையை எனக்கு திருமணம் செய்து கொடு அப்படின்னு கேக்குறான். தன்னுடைய தங்கையோட விருப்பத்தை சொல்லி உனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு கேட்டதும் அந்த இளைஞன், நான் ஒரு வீரன், என்னை எதிர்த்து 100 பேர் வந்தாலும் அவர்களை வெல்லக்கூடிய வல்லமை உடையவன் அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிந்த வில்வித்தை, வாள்வித்தை, கத்தி சண்டை, குத்துச்சண்டை எல்லாத்தையும் அவங்க கிட்ட செஞ்சு காமிச்சான். இதெல்லாம் பார்த்து திருப்தி அடைஞ்ச நம்ம சோமபிரபையின் அண்ணன் அந்த வீரனை பார்த்து, இன்னையில இருந்து 7வது நாள் நல்ல முகூர்த்த நாளா இருக்கு, எங்க வீட்டுக்கு வா, என் தங்கையை நான் உனக்கு திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துறான். அதே சமயத்துல இன்னொரு இளைஞன் வந்து சோமபிரபையின் தாயிடம், நான் வந்து உங்க மகளை விரும்புறேன், அவளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சோமபிரபையின் தாயும் தன்னுடைய மகளோட விருப்பத்தை சொல்லி, உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு கேட்டதும் அவன் வந்து, நான் ஒரு ஞானி, என்னால நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையுமே கணிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றான். உடனே அவனோட திறமையை சோதிக்கிறதுக்காக சோமபிரபையோட அம்மாவும் அவங்க வீட்டுல நடந்த ஒரு சில விஷயங்களை கேட்கக்குள்ள அவனும் சரியா பதில் சொல்லிடுறான். அதனால திருப்தி அடைஞ்சவங்க சோமபிரபையோட அப்பா அண்ணன் சொன்ன போலயே, அன்னையில இருந்து 7வது முகூர்த்த நாளா இருக்கு, அப்ப எங்க வீட்டுக்கு நீ வா, என்னோட மகளை நான் உனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானியை பார்த்து உறுதி கொடுத்துறாங்க. வீட்டுக்கு வந்த ஹரிசுவாமி தன்னோட மனைவியையும் மகனையும் பார்த்து, இந்த மாதிரி சோமபிரபைக்கு நான் ஒரு விஞ்ஞானிய வரனா பார்த்திருக்கேன், இன்னையிலேருந்து வர 7வது நாள் முகூர்த்த வேலையில சோமபிரபையை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் வந்து உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. இதை கேட்ட சோமபிரபையோட தாயும் அண்ணனும் தகச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. இதை பார்த்த ஹரிசுவாமி, என்ன நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிற, சந்தோஷப்படாம ரெண்டு பேரும் இப்படி தகச்சு போய் நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கக்குள்ள நம்ம சோமபிரபையோட அண்ணன் தேவசுவாமியும், அடடே, இது தெரியாம இப்பதானே நான் ஒரு வீரனுக்கு நீங்க சொன்ன அதே முகூர்த்தத்துல சோமபிரபைய திருமணம் செய்து கொடுப்பதா சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே சோமபிரபையோட தாயும், அட கடவுளே, இது தெரியாம நானும் அதே முகூர்த்தத்துல சோமபிரபைய திருமணம் செய்து கொடுப்பதா ஒரு ஞானிக்கு உறுதி கொடுத்துட்டனே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹரிசுவாமிக்கும் ரொம்ப குழப்பம் ஆயிடுது. இதுக்கு என்னதான் வழி, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற குழப்பத்திலேயே மூணு பேரும் இருக்கிறாங்க. கடைசியில அவங்க சொன்ன அந்த முகூர்த்த நாளும் வந்துருது. அந்த மூணு இளைஞர்களும் அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஹரிசுவாமி அந்த மூன்று இளைஞர்கள் கிட்டயும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி விளக்குறாரு. ஆனாலுமே அந்த மூன்று இளைஞர்களும், இல்ல இல்ல, எனக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி படி எனக்கு தான் வந்து சோமபிரபைய திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே மாத்தி மாத்தி ரொம்ப வலியுறுத்துறாங்க. அந்த நேரத்துல சோமபிரபையோட
தோழிகள் வந்து சோம பிரபைய காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எல்லாரும் பதறி போய் அவளை எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. எங்க தேடியும் சோம பிரபைய காணோம். அப்புறமா ஹரிசுவாமி வந்து அந்த ஞானி கிட்ட, என்னோட மகள் இப்ப எங்க இருக்கா அப்படின்னு உன்னோட ஞானத்தை பயன்படுத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதும், அவனும் தன்னுடைய ஞான சக்தியால் உங்களுடைய மகள் சோம பிரபையை தூம்ரசிகன் என்னும் ஒரு ராட்சசன் 1000 miles அப்பால் உள்ள ஒரு காட்டுல அவனோட இடத்துல தூக்கிட்டு போய் சிறை வச்சிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்றான். இத கேட்டதும் அவங்க, என்னது 1000 miles அப்பால் ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போயிட்டானா, இப்ப அவளை எப்படி மீட்டுட்டு வருதுன்னு தெரியலையே கடவுளே அப்படின்ட்டு திகைச்சு போய் நிக்கிறாங்க. உடனே விஞ்ஞானியும், இல்லை இல்லை யாரும் பயப்பட வேண்டாம், நான் செஞ்ச விமானம் இருக்குல்ல இதில் ஏறி போகணும்னா ரொம்பவே சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அந்த விமானத்தில் ஏற்றிக்கிட்டு சில நிமிஷத்தில் ஞானி சொன்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறான். உடனே அந்த தூம்ரசிகன் என்னும் ராட்சசன் அவங்களை நோக்கி, யார் நீங்கள், எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள், அந்த பெண்ணை கொண்டு போகலாம் என்று நினைத்தீர்களா, அது முடியாது, மரியாதையாக ஓடி போய்விடுங்கள், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு வரா. உடனே நம்ம வீரனும் அவனை எதிர்த்து போரிட ஆரம்பிக்கிறான். கடுமையான போருக்கு அப்புறமா அந்த ராட்சசனை வீழ்த்திட்டு நம்ம சோம பிரபைய மீட்டுட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த விமானத்துல ஏறி நம்மளோட ஹரிசுவாமி வீட்டுக்கு வந்தடைஞ்சிடறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஞானி ஹரிசுவாமிய பார்த்து, நான் தான் சோமபிரபை இருக்கிற இடத்த என்னோட ஞான சக்தியால கண்டுபிடிச்சு சொன்னேன், அதனாலதான் அவளை மீட்டுட்டு வர முடிஞ்சது, அதனால அவளை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம விஞ்ஞானியும், இல்ல இல்ல நான் செஞ்ச விமானத்தாலதான் அந்த இடத்துக்கு போய் அவளை கொண்டு வர முடிஞ்சது, அதனால எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே வீரன், இல்ல இல்ல என்னதான் அவங்க அந்த இடத்த கண்டுபிடிச்சு சொல்லி விமானத்தால நம்ம அங்க போய் சேர்ந்திருந்தாலும் அந்த அரக்கன் கிட்ட சண்டை போட்டு நான் தான் அவளை மீட்டேன், அதனால எனக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். இதோட 4வது கதையை முடிச்ச நம்ம வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, நுட்பமான அறிவு பெற்ற விக்ரமாதித்த மகாராஜனே, வேதாளம் போட்ட புதிருக்கான விடைய நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, இல்லனா விக்ரமாதித்தன் சொன்ன விடைய தெரிஞ்சுக்கிறதுக்கு 15 seconds வெயிட் பண்ணுங்க. And your countdown starts now. விக்ரமாதித்தனின் விடை இதோ, வேதாளமே சோம பிரபையை வீரனுக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் விக்ரமாதித்தன். அதுக்கு நம்ம வேதாளம், அதுக்கு விக்ரமாதித்தன், ஞானியாக இருந்தாலும் சரி விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய திறமை ஒரு வீரனுக்கு உதவுவது மட்டுமே ஆகும், அதுவே அவர்களுடைய கடமையும் ஆகும். எனவேதான் அப்பெண்ணிற்காக தன் உயிரையே பணயம் வைத்து போரிட்டு வெற்றி பெற்ற அந்த வீரனுக்கே அவளை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்றான் நம்ம விக்ரமாதித்தன். அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல முருங்க மரத்துல போய் ஏறிக்குச்சு நம்ம வேதாளம்.
வேதாள சொல்ற அஞ்சாவது கதையை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தொடர்ந்து விக்ரமாதித்தன் கதைகளை கேட்க எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா உங்களோட சப்போர்ட்டையும் எங்களுக்கு தாங்க.